அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா செரிமானம் தொடங்கி ஜீரண மண்டலம் சார்ந்த பல்வேறு நோய்கள் மக்கள்கிட்ட இருக்குது. ஜீரண மண்டலம் தொடர்பாக என்ன மாதிரியான நோய்கள் பெரும்பாலும் காணப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ஜீரண மண்டல சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ராஜ்குமார் ரத்னசாமி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போ நம்ம ஜீரண மண்டலம் சார்ந்த நோய்கள் பற்றி நம்ம பேசும்போது மஞ்சள் காமாலை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி சில பேருக்கு மஞ்சள் காமாலை வந்து மரணம் வரைக்கும் கூட கொண்டு போகிறதுக்கான சூழலும் இருக்குது. அடிப்படையில் மஞ்சள் காமாலை அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுது டாக்டர்? அந்த மஞ்சள் காமாலைன்றது ஜாண்டிஸ் நம்ம சொல்கிறது. அடிப்படையில் அந்த மஞ்சள் காமாலைன்றது மூன்று வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படின்னா இரத்த அணுக்களோட சிதைவுனால் வரக்கூடிய ஜாண்டிஸ். சில பேருக்கு வந்து இரத்த அணுக்கள் வந்து சீக்கிரமாகவே சிதைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இரத்த சோகை ஏற்படும். இந்த இரத்த அணுக்கள் சீக்கிரமாக சிதைபோது அது அதிக அளவில் சிதைக்கப்படும் போது அது வந்து கல்லீரல் வந்து அதை தான் சரி பண்ணி அதை வந்து பிலிரூபினை மாற்றும். அந்த மாற்றக்கூடிய அளவு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் போது அதனால் கல்லீரலால் செயல்பட முடியாது, அதனால் ஜாண்டிஸ் வர்றது. தட் இஸ் கால்டு ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்னு சொல்கிறது. ரெண்டாவது வகையான ஜாண்டிஸ்ன்றது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். இது வந்து கல்லீரலுடைய நேரடி ஃபங்க்ஷன் தொடர்புடையது. கல்லீரல் அதிக அளவில் பாதிக்கப்படும் போது, கல்லீரல் செயல் இழக்கும் போது ஜாண்டிஸ் வருது. இதுக்கான காரண காரியங்கள்னு பார்த்தோம்னா நம்ம காமனாக வைரஸ் கிருமிகள் சொல்லலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி வைரஸ் கிருமிகள் ப்ளஸ் மதுப்பழக்கம். மதுப்பழக்கம் அதிகமாக கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவாகி ஒரு ஸ்டேஜில் கல்லீரல் முழுவதுமாக சிதைவுற்று கல்லீரல் செயல் இழக்கக்கூடிய நிலைமையில் வரும்போது ஜாண்டிஸ்னு சொல்கிறோம். அது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். மூணாவது வகையான ஜாண்டிஸ் தான் மிக முக்கியமானது, அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படிங்கிறது. அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னா கல்லீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்தம், பித்த நீர் வந்து அது சிறுகுடலில் கலக்கணும். அந்த சிறுகுடலில் கலந்ததுக்கப்புறம் தான் அது செரிமானத்துக்கு பயன்படும். இந்த கல்லீரலிருந்து சுரந்துடும், ஆனால் அது பித்தம் பை பித்த நாளம் வழியாக சிறுகுடலில் சேரக்கூடிய வகையில் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அடைபட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ, அந்த பெலியரி ஃப்ளோன்னு சொல்கிறது, அது அடைபட்டு போகும்போது அதனால் வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் தான் ரொம்ப மோசமான விளைவுகளை உடனடியாக காமிச்சிடும். என்ன மாதிரி விளைவுகள்? இந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கான காரணம் என்னென்னா, எப்போவுமே ஒரு நோயை பொறுத்த வரைக்கும் அது நோயோடைய தன்மை என்ன, நோயோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை வளர்க்கணும். இது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அப்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கான காரணம் என்ன, பித்த பாதை அடைப்பு. இந்த பித்தப்பாதை அடைப்புக்கான காரணம் அப்படின்னா பித்தப்பாதையில் கல் ஏற்படுறதுனால அடைக்கும். அது காமனாக வரக்கூடிய பிரச்சனை. பித்தனால சுருக்கம், ஸ்ட்ரிக்சர்னு சொல்கிறது, அந்த ஸ்ட்ரிக்சர்னால் வரக்கூடிய அடைப்பு. சில சமயங்களில் பித்தனால கட்டி, பித்தப்பாதையில் இருக்கக்கூடிய பித்தனால கட்டி, பித்தப்பை கட்டி, பித்தனாலத்தையும் கணையப்பகுதியும் இணையக்கூடிய வாய்ப்பகுதியில் வரக்கூடிய கணைய நாள கட்டி, இந்த மாதிரி இந்த கட்டின்னு சொல்கிறது வந்து கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அதனாலேயும் மஞ்சள் காமாலை வரும். ஸோ அந்த மஞ்சள் காமாலை எதனால் வருது, நோய் நாடி நோய் முதல் நாடி அதை கண்டுபிடிக்கணும். மஞ்சக்காமலை தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து லிவர்னால் மஞ்சக்காமலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு மற்ற வைத்திய முறைகளை தேடி போகிறாங்க. சித்த வைத்திய முறைகளை, மற்ற வைத்திய முறைகளை தேடி போகிறாங்க. அது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்க்கு மட்டும்தான் பயன்படும், அடைப்புக்கு பயன்படாது. ஸோ இதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது அடைப்புக்கான காரண காரியங்கள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வகைப்படுத்தி அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அதுக்கான அறுவை சிகிச்சை முறைகளை நம்ம செய்யணும். இது காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஸ்டோன்ஸ், கேல் ஸ்டோன்ஸ், அப்புறம் பைல் டக்ட் ஸ்டோன்ஸ், இதனால் அடைப்பு ஏற்படும். அப்புறம் கட்டி, சுருக்கம், கேன்சர் கட்டி, இதனாலையும் அடைப்பு.